எல்லாருக்கும் வணக்கங்க உங்க எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதுல ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோ பதிவுல பணம் சேர நாம் இந்த விஷயத்தை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு தான் சொல்ல போறோம் இந்த பதிவை விளக்கமாக முழுமையாக பாருங்கள் அப்பொழுதுதான் இந்த பதிவுல சொல்லக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு புரியும் அதாவது பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயத்தை நாம மறந்தும் செய்திடக்கூடாது நம்மளுடைய வீட்டிற்கு வரக்கூடிய தான் லக்ஷ்மி அப்படின்னு சொல்லப்படுது நம்ம வீட்டுக்கு சொந்தக்காரங்க வரவில்லையா இல்லையா தான் லக்ஷ்மி அவங்களோடைய லக்ஷ்மி வராங்க அவங்க நம்ம வீட்டுக்கு வரும்போது அவங்களை அன்போடு உபசரித்து அவர்கள் இன்முகத்தோடு சந்தோஷமா நம்ம வீட்டை விட்டு போற சமயத்துல லக்ஷ்மி அவர்களோடு போகாமல் நம் வீட்டிலேயே நிரந்தரமாக தங்கி விடுவாள் கொஞ்சம் மாறாக வரக்கூடிய விருந்தினர்களை நாம் சரியான முறையில் உபசரிக்காம அவங்க மன வருத்தத்தோடு வெளியேறினார்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா லக்ஷ்மியும் நிரந்தரமாக நம்மளுடைய வீட்டை விட்டு வெளியேறி விடுவாள் எனவே நம்மளுடைய வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தினர்களை இன்முகத்தோடு வரவேற்று அவர்களுக்கான உபச்சாரங்களை செய்து அவர்களை சந்தோஷப்படுத்தி அனுப்பி வைத்தோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா லக்ஷ்மி நம் வீட்டில் என்றும் இருப்பாள் அதே மாதிரி விருந்தினர்கள் வந்து சென்ற பிறகு வீட்டை கழுவக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கேன் ஏன்னா நான் முன்னாடியே சொல்லிட்டேனே லக்ஷ்மி தான் அவங்க அப்படின்னுட்டு ஸோ வீட்டை எப்போவுமே விருந்தினர்கள் போன பிறகு கழுவ கூடாது அதே மாதிரி இரவு சாப்பிடக்கூடிய உணவுகள் இந்த உணவை மட்டும் இரவு ஒருவர் சாப்பிட்டால் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலும் அவர்களை வறுமை வந்து விழுங்கிவிடும் அப்படிங்குது சாஸ்திரம் அந்த உணவு தயிரை தான் சொல்றது இந்த தயிரை எவர் ஒருவர் இரவுல சாப்பிட்றாங்களோ அவர்களை விட்டு லக்ஷ்மி நிரந்தரமாக வெளியேறி விடுவாள் அப்படிங்கிறது சத்தியமான ஒரு விஷயம் எனவே இது வந்து மருத்துவ ரீதியா பாத்தீங்கன்னா இரவுல தயிர் மற்றும் கீரை உணவுகளை ஒருவர் எடுத்துக்கிட்டாங்கன்னா செரிமானத்தை பாதிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது நம்மளுடைய முன்னோர்கள் ஒரு மருத்துவ நன்மைக்காக ஆன்மீகத்தை சொல்ல இருக்கிறார்கள் இந்த தயிர் உணவுகளை நாம வந்து இரவு நேரத்தில் எடுக்கும் போது அவங்களுடைய உடல்நலம் பாதிக்கப்படுது இதன் மூலமாக அவங்களுடைய உழைப்பும் அந்த இடத்துல தடைபடுது அதனால நான் அவங்களுடைய வருமானம் குறையுது அப்படின்னு நாம வச்சுக்கலாம் சோ இந்த தயிரை இரவுல யாரும் உண்ண வேண்டாம் அப்படிங்கறத நம்மளுடைய தாழ்மையான வேண்டுகோள் அதே மாதிரி தூங்கும் போது நிர்வாணமாக தூங்கக்கூடாது அப்படிங்கிறது சாஸ்திரம் அப்படி நிர்வாணமாக தூங்கினால் செல்வவளம் நம்மை விட்டு வெளியேறி விடும் குளியல் ரொம்ப முக்கியம் தினசரி நாம குளிச்சு சுத்தபதமா இருந்துக்கணும் எவர் வீட்டில் குளிக்காமல் இருக்கிறார்களோ எவர் வீட்டில் தீபம் ஏற்றாமல் இருக்கிறார்களோ அங்கு ஸ்ரீதேவியின் அக்கால் மூதேவி வந்து குடியேறுவாள் அப்படிங்கிறது சாஸ்திரம் சோ யாரும் குளிக்காமல் இருக்க வேண்டாம் அதே மாதிரி எந்த பொருள் இப்போ வீட்டில் வந்து ஒரு பொருள் இல்ல இப்போ உதாரணத்துக்கு அரிசி இல்ல அப்படின்னு சொன்னா எங்க வீட்டில் அரிசி இல்லை அப்படின்னு சொல்லவே கூடாது இல்லை அப்படிங்கிற வார்த்தை நம்மளுடைய வாயிலிருந்து எப்போதுமே வரக்கூடாது அதற்கு பதிலாக இந்த பொருளை வாங்க வேண்டி இருக்கிறது அரிசி வாங்கணும் அதாவது ஒரு பொருள் முடிந்து விட்டது தீந்து விட்டது இல்லை இதை நாம யூஸ் பண்ணவே கூடாது இந்த வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணாலும் லக்ஷ்மி தேவி சென்றோடுவாள் எனவே ஒரு பொருள் இல்லைன்னா அந்த பொருளை வாங்கணும் அப்படின்னு மட்டும் சொல்லுங்க முழுவதுமாக போனபடி அந்த வார்த்தைகளை உபயோகப்படுத்தாதீர்கள்